ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். என் அன்பு குழந்தா, அதிர்ஷ்டம் அடிக்கும் நல்ல நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் உன்னை சேர்க்கப் போகிறேன். உன்னுடைய கோபம், அகங்காரம், நம்பிக்கையில்லா தன்மை அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு. எப்பொழுதுமே உன் வழி என்னை நோக்கியே இருக்கட்டும். இந்த உலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். என் பார்வையில்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் அடிக்கக்கூடிய நல்ல நிகழ்வும் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்தையும் உன் சாயப்பாதான் இயங்குகிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்திவிடு. பொறுமையாக இருந்து பார், நம்பிக்கையாக இருந்து பார். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் நான் சேர்த்து விடுகிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கிறது. அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். என்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இரு. சாயப்பாவை மனதார நினைத்து கொண்டு உன் கடமையை செய்து கொண்டே இரு. அது போதும் குழந்தையே, உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே. உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய்விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால்தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை. நீ எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். எட்டு திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தம் அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும்.
தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கி கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டு புலம்பி தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ, இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பிவிட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டுவிட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இதுநாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இதுநாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை.
என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப்பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப்பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதுதான் உலக நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஏதாவது இருக்க முடியுமா? நான் நீ கண்டெடுத்த பொக்கிஷம் உன் வாழ்க்கையில் அப்படி நிரந்தரமே இல்லாத தீர்வே இல்லாத பிரச்சனையை பார்த்து கொண்டு உன் சாயப்பா அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறாய் என்பது நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா அதை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு சந்தோஷத்தையும் எவ்வளவு இன்பத்தையும் நீ அனுபவித்திருந்தாய். ஏதோ நீ செய்த பாவத்தால் தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூழ்நிலைகளால் நீ மனம் வெதும்பி குழம்பி போய் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என்ற சொல்லுக்கே இடமில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. யாரிடமும் இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது, துன்பம் மட்டுமே நிலையாக எவரிடமும் இருந்துவிடவும் முடியாது. இதுதான் உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? பெரும் மகிழ்ச்சியின் உன் வாழ்க்கையில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நீ விரும்பியதையெல்லாம் அடைந்தே தீருவாய். தேடி வந்த அதிர்ஷ்டம் உனக்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? அது உன்னிடம் சேருவதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் போகிறேன். இன்ப அதிர்ச்சியோடு நீ திக்குமுக்காடப் போகிறாய். ரணங்களோடு தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நடைப்பினமாக வாழ்வது போலத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த ரணங்கள், உன் மனதை அழுத்தும் அந்த ரணங்கள் அப்படியே இருந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் இதுவெல்லாம் நடக்கவில்லை என்பதில்தான் உன் கவலையே அடங்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். உன் மனம் பற்றி நன்றாக அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே? மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது. உன்மேல் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கும் யாரிடும் யாரையும் அவர்களுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகாதே. மறந்தும் கூட அவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய கோபத்தை தீண்டி பார்க்காதே.
இவை இரண்டுமே உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடை கற்களாகத்தான் இருக்கும். முன்னேற்ற கற்களாக எப்பொழுதுமே இருக்காது. இதை நம்பிக்கையோடு கடைபிடி. உன் வாழ்வில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பறித்து சுவைக்கலாம். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். நான் இருக்கிறேன், சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருப்பாயா? நீ என்னிடம் உன் தேவைகளை சொன்னால்தான், வேண்டினால்தான், பிரார்த்தனையாக வைத்தால்தான் நான் உனக்கு செய்வேன் என்றில்லை. நீ மனதால் நினைத்தால் போதும், என் கண்களை ஒரு முறை பார்த்தால் போதும், சாயி என்று ஒரு முறை சொன்னாலே போதும், உனக்கு தேவைப்படுவதை, உனக்கு வேண்டியதை நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு எதை எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய எனக்கு மிக நன்றாகவே தெரியும். எனவே இப்படி கேட்டால்தான் அப்பா கொடுப்பாரோ, இப்படி பிரார்த்தனை செய்தால்தான் அப்பா நமக்காக மனமிரங்குவாரோ, இப்படி விரதம் இருந்தால்தான் சாயப்பாவின் பார்வை நம் மீது படுவோ என்றெல்லாம் தவறாக எண்ணி விடாதே. நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பாவின் ஆசையும் அதுதான். நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் கூறுவது என்னுடைய வாக்குப்படி நடந்துப்பார். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக கண்குளிர காணலாம். அப்படி இருந்துப்பார், உன் வாழ்வு ஜொலிக்கும், பிரகாசமாக இருக்கும். ஆம் என் குழந்தையே, அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் வீசும். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதோ இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது. இது அற்புதமான வாய்ப்பு. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான வாழ்வு நிச்சயமாக வெற்றியான வாழ்வாகவே இருக்கும். நான் இருக்கிறேன், பிறகு என்ன உனக்கு மயமும் குழப்பமும்? நான் இருக்கிறேன் மிக மிக அழகானதாகவே இருக்கும். நீ காணும் காட்சிகளும் தன் சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார், எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்துப்பார், காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும், மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வலியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் மீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெல்ல தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக்கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக்கொள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள், குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் வாழ்வில் மிக சவால்களை, மிக பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை.
நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்று குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்த கூடாது என்று நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களால் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும், மற்றவர்கள் வருந்தும்படி நீ நடந்து கொள்ளவே மாட்டாய். நீ எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நல்லதாக இருக்கும் பட்சத்தில், மற்றவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும். நான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள், மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள், உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள், அப்படி இருந்து பார், அனைத்திற்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருக்க பழகலாம். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட மௌனமாகவே இருந்து விடலாம் தானே.